பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் எண்ணப்படுகின்றன. அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கருப்பசாமி இணைந்திருக்கிறார். கருப்பசாமி, வணக்கம். எத்தனை மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படவிருக்கின்றன, அதன் விவரங்கள்? வணக்கம் சையத். பொள்ளாச்சி மக்களவை தொகுதியில் வாக்குப்பதிவுகள் இன்னும் சற்று நிறைவடைந்து எண்ணும் பணியானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பொள்ளாச்சியில் உள்ள தனியார் கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது முகவர்கள் மற்றும் அதற்கான எண்ணும் பணிக்கான அலுவலர்கள் உள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவரும் தீவிரமாக சோதனைக்கு பின்பு உள்ளே அனுப்பப்பட்டு வருகிறார்கள். அதாவது 8 மணி அளவில் தபால் ஓட்டுகள் பிரிக்கப்பட்டு எண்ணும் பணிக்கான ஆயத்த பணிகள் இப்பொழுது உள்ளார்கள். முகவர்கள் மற்றும் இதர அலுவலர்கள் உள்ளே வரும்பொழுது கைபேசி, மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரிக் வாட்ச் ஆகியவை கேட்டிலேயே பறிமுதல் செய்யப்பட்டு புரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையில் பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் மற்றும் தொண்டாமுத்தூர் ஆகியவை 6 தொகுதிகளை உள்ளடக்கியதாகும். இதில் 15 லட்சத்து சம்திங் வாக்கள் உள்ளது. ஆனால் பதிவானவை 11 லட்சத்து சம்திங் ஆகும். அதாவது 70% விழுக்காடு அளவிலேயே ஓட்டுப்பதிவு பதிவாகியுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் தபால் ஓட்டுகள் எண்ணும் பணிக்காக அலுவலர்கள் ஆயத்த பணியில் உள்ளார்கள். கருப்புசாமி, பொள்ளாச்சி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது என்று கூறினீர்கள். ஒவ்வொரு தொகுதிக்கும் எத்தனை மேஜைகள் தபால் வாக்கு எண்ணும் பணிக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது? எத்தனை சுற்றுகளாக தபால் வாக்குகள் எண்ணப்படும், அதன் விவரங்கள்? கண்டிப்பாக, அதாவது 16 சுற்றுகள், அதாவது வால்பாறை தொகுதிக்கு மட்டும் 15 சுற்றுகளும், கிணத்துக்கடவு, தொண்டாமுத்தூர் ஆகியவை 18 சுற்றுகளாகவும் மேஜைகள் அமைக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 1755 வாக்குச்சாவடிகள் உள்ளது. சுற்றுகள் என்பது 126 சுற்றுகளாகவும் 84 மேஜைகளும் தபாலுக்கென தனியாக மேஜைகளும் அமைக்கப்பட்டுள்ளது. இணைப்பில் வந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கருப்பசாமி.